இது வரைக்கும் நாம் நிறைய சைனா கம்பெனியோட மொபைல்ஸாக யூஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். அது நம்மளால் நிறைய பேர் தெரிஞ்சு யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு சிலர் தெரியாமல் யூஸ் பண்ணியிருப்போம். நமக்கே தெரியாத ஒரு சில சைனா கம்பெனியோட மொபைல்ஸ் பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் கிளியர் கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூல்பேட், கூல்பேடில் நம்மளாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், ஒரு சிலர் யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஃபோன் மாற்றிருப்பீங்க. இது சைனா ஃபோன்னு சொன்னால் நிறைய பேரால் நம்ப முடியாது. ஏன்னா இது இந்தியா கம்பெனி ஃபோனாக இருக்கும், இல்லாட்டி அமெரிக்காவோட தான் இருக்கும். ஏன்னா அதோடய யூசஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா சைனாவோட ஒரு ஃபோன் தான். இந்த கூல்பேட் கம்பெனியை எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 29 April 1993 இந்த ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. CWT அப்படிங்கிற கம்பெனி தான் கூல்பேட் அப்படிங்கிற மொபைல்ஸை லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. CWT அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா வயர்லெஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனி கூட யோலாங் கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற இன்னொரு சைனா நிறுவனமும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நிறைய மொபைல் ஃபோன்ஸை லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. செஞ்சன் அப்படிங்கிற பிளேஸில் தான், அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் அது, அந்த ஒரு பிளேஸில் தான் கூல்பேடுக்கான பிரான்ச்சை செட் பண்ணுறாங்க. அங்கே தான் இந்த கூல்பேடோட கம்பெனியை உருவாக்குனாங்க, அங்கேயே ஒரு பிரான்ச்சை வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாங்காங்லேயும் ஒரு பிரான்ச் வச்சுட்டாங்க, கேமேன் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட்லேயும் இன்னொரு பிரான்ச் வச்சுருக்காங்க. இந்த கூல்பேட் மொபைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். டெக்னோ, இந்த ஒரு டெக்னோ மொபைலும் பார்த்தீங்கன்னா சைனாவோட ஒரு கம்பெனி மொபைல் தான். இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் தான் இருக்குது. இந்த டெக்னோ ஃபோனோட கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா ஐட்டல் அப்படின்னு ஒரு ஃபோன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஐட்டல் ஃபோனையும் இந்த ஒரு டெக்னோ தான் லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு டெக்னோவில் லான்ச் பண்ண ஒரே மொபைல் இந்த ஐட்டல் மொபைல் தான். இந்த டெக்னோ கம்பெனி எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2006 தான் உருவாக்குனாங்க ஹாங்காங்கில். இந்த கம்பெனிக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டெக்னோ மொபைல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட ஒரு சில மொபைல்ஸ், அதாவது டெக்னோ மொபைல்ஸ் ஆகட்டும் இல்லை ஐட்டல் மொபைல்ஸ் ஆகட்டும், அவைலபிளாக இருக்கிறதுல சைனா மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஒரு வெப்சைட் மூலமாக நீங்கள் இந்த டெக்னோவில் எல்லா மொபைல்ஸுமே கம்மியான விலைக்கு வாங்கிக்கோங்க. விவோ, நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த டெக்னோ ஆகட்டும் இல்லை மற்ற கம்பெனி ஆகட்டும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். ஆனால் அந்த விவோ கம்பெனி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரீமியர் லீக்னு சொல்லப்படுற ஐபிஎல்ல இந்த கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விவோ பார்த்தீங்கன்னா சைனா கம்பெனின்னு நம்மளால் நிறைய பேருக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருந்த விவோவை சைனா கம்பெனிங்கிறனால விலைக்கு வச்சிடலாம் அப்படின்னு முடிவுகள் எடுக்கப்பட்டுருக்கு. அது எப்படியும் சாத்தியமாகாத ஒரு விஷயந்தான் சொல்லி ஆகணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 தான் விவோ கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கூட ஐபிஎல் ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக 2015 ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 2022, அதாவது இன்னும் 2 வருஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிடலாமான்னு பார்க்குறாங்க, ஆனால் அக்ரிமெண்ட் அப்படி கேன்சல் பண்ண முடியாது. எப்படி 2022 வரைக்கும் விவோ தான் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த கம்பெனியை எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2009 உருவாக்கி கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு, அதாவது 2014 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி Top 10 ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸில் இடம் பிடிச்சிருச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் எதுக்காக ஃபோனை வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று செல்ஃபி எடுக்கிறதுக்காக இருக்கும், இல்லாட்டி படிப்புக்காக இருக்கும். அது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு செல்ஃபிக்கும் படிப்புக்கும் தகுந்த மாதிரி ஃபோன்ஸை இவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரே காரணத்துக்காக ஃபோனை உருவாக்கி இவங்க விற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பெனியில் Top 10 இடம் பிடிச்சது. 2017 பார்த்தீங்கன்னா விவோ கம்பெனி 100 countries தன்னோட பிரான்சஸை அமைக்க ஆரம்பிச்சிது. ஆனால் இப்படி 100 countries பிரான்சஸ் அமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே விவோ கம்பெனி பார்த்தீங்கன்னா தன்னோட மொபைல்ஸை நிறைய இடங்களில் விற்றுட்டு இருந்தாங்க. அது எந்தெந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், கம்போடியா, இந்தியா, சைனா, ஸ்ரீலங்கா, நேபாள், இந்த மாதிரி நிறைய இடங்களில் அந்த மாதிரி 100 countries பிரான்சஸ் அமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே விவோ ஃபோன் விற்றுட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த எல்லை பிரச்சனையின் காரணமாக நிறைய சைனாவோட ஆப்ஸை பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே போல் மொபைல்ஸையும் பேன் பண்ண போகிறாங்கன்னு நிறையா நியூஸஸ் இருக்குது. விவோவை பார்த்தீங்கன்னா எப்படியும் ஐபிஎல்லேருந்து விளக்குறது முடியவே முடியாத ஒரு விஷயந்தான். ஏன்னா 2022 வரைக்கும் அக்ரிமெண்ட் சைனா இருக்குது. இந்த விவோ கம்பெனி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸுமே அவைலபிளாக இருக்கும், விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்ன சைனா கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபோன் எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், விவோக்குன்னு தனியாக. அந்த லிங்கில் போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோனை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா ஃபோன்ஸ் சைனா கம்பெனி தான் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.